வந்துட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? நானும் காலேஜ் தாண்டா வந்துட்டு இருக்கேன். சரிடா, அப்ப நம்ம காலேஜ்ல மீட் பண்ணோம். சரியா, பாய், வச்சிடறா. ஹலோ, காலேஜ் ஆண்டா வந்துட்டா? நீ எங்க இருக்க? சரி, சீக்கிரம் வா, இங்க வெயிட் பண்றோம். ஓகேவா? எபி, நீ ஆடா இது? ஆமாண்டா, நானே தாண்டா. உன்னை பத்தி எம்மா நாள் ஆச்சு. ஏய், வேணாம் வேணாம் வேணாம், சோஷியல் டிஸ்டன்ஸு. ஓ, அப்படியா? சரிப்பா, சரி, பாத்துக்கிறேன் உன்னை. நீ நல்லா ஒரு சரிடா. அப்புறம் காலேஜ் வேற ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் வேற. காலேஜுக்கு போய் நீ என்ன புடுங்க போற? போனா ஒரு டிகிரி முடிச்சுட்டு சீக்கிரமா வேலைக்கு போகலாம். போடா, வீடியோ ஜெயில் மாதிரி இருக்கு, இத காலேஜ் வரையா? சரி வாடா, கொஞ்ச நேரம் உக்காந்து சொச்சுப்பா. கடுப்பாவது மொக்க சைக்கிளை வச்சுன்னு நான் படுற பாடு இருக்குதே. சோஷியல் டிஸ்டன்ஸ்ப்பா, கொஞ்சம் தள்ளி உக்கார. உக்காரலாம், உக்கார. ஆமாம் ஆமாம், சோஷியல் டிஸ்டன்ஸ். ஆமாம் ஆமாம். சரி சரி, புது சைக்கிள் நல்லா இருக்குதாடா? ஆ, நல்லா இருக்குடா. போச்சா? கண்ணு வச்சுச்சா? போச்சு போச்சு. வாங்கும் போதே பஞ்சர் ஆச்சு. வேற கண்ணு வச்சுட்டியா? சரி, நான் போயிட்டு அப்புறம் வரேன். பாய். ம், பாய்டா. யாரு இவன்? ஆக்டிங்ல ஆஸ்கார் வாங்கிடுவானா? தம்பி, தம்பி, ஏ தம்பி, கொரோனாக்கு ஆல்ரெடி மருந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓரசின போடாத புத. ஆ, இனிமே இது எதுக்கு? பாது பாபா. அட வா சூர்யா, என்ன பார்த்தே ரொம்ப நாளாச்சு. ஆமாண்டா, பார்த்தே ரொம்ப நாளாச்சுடா. நான் இந்த பக்கம் சும்மா ஒரு வேலையா? ஏய், யாருடா இது? உன் ஃப்ரெண்டா? இவன் என் கூட ஸ்கூல்ல படிச்ச பையன்டா.
ம், அப்புறம் ஏதோ வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னு கேள்விப்பட்டான். இல்லடா, நான் ஒன்றும் வெளியூர்லாம் போகல. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இங்கிலாண்ட்லேருந்து வந்திருக்காருடா. அவரும் இங்கிலாண்டுக்கு போயிட்டு வந்துருக்காரு. இனிமோ இவனே இங்கிலாண்ட்லேருந்து வந்த மாதிரி பேசுகிறான். டேய், இங்கிலாந்து கொரோனா வாண்டா, ஓடிடலாம். சரி சூர்யா, அப்புறம் பார்க்கலாம். செடியெல்லாம் பிச்சு போட்டுட்டு இருக்கான் சார். என்ன பண்றீங்க? அட போங்க சார். போகும்போதும் வரும்போதும் எப்ப பார்த்தாலும் தலையில மேல வந்து அடிச்சுட்டே இருக்கு. கொரோனா என் மேல பட்டுச்சுன்னா இப்படி எல்லாம் பண்ணலாமா சார்? உங்களால முடிஞ்சா நாலஞ்சு மரத்தை நட்டு வைங்க இல்லையா, ஓரமா பார்த்து போங்க. என்விரான்மெண்ட் நல்லா இருந்தா கொரோனாவை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை சார். சரி சார், பார்த்து போங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரேன் சார்.